ஸ்குவாட்ல எல்லாரும் கொண்டு கொண்டாங்க ரே. சோ இன்னைக்கு ஜிடிஏ ஸ்டோரி மோட் எபிசோட் 11 பண்ண போறோம். யாருனாவன் சாவு வண்டிய சரி இன்ட்ரோக்கு நல்லா போசா இருக்கும் சொல்லி எடுத்து வச்சா வந்து வண்டிய வாங்க வந்துட்டாரு அடிமாடி ரைட். சோ எனிவே, சோ இன்னைக்கு நம்ம பேக் டு மைக்கேல் மிஷன் தான் பண்ண போறோம். இன்னும் இருங்க, திருப்பி இன்னொன்னு போடுவோம். செத்துட்டான்ல, திரும்பி வந்து எடுத்துட போறோம். ஓகே, காசும் கொட்டிருச்சு. ஸோ ஓகே, இந்த எஃப்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன எபிசோடில் வந்து நம்ம மைக்கில் லைட்டாக டபுள் ப்ளே பண்ணால் அதை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ அவங்ககிட்ட தான் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி கொஞ்சம் இன்டென்ஸான, போன வாட்டி அண்டர்டேக்கர் ரேஞ்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஸோ இந்த வாட்டி நல்லா மிஷின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போயிடுவோம். வாசல்லையே ஒரு மர்டரியா, ஒரு பெரிய போலீஸ் இன்ஸ்டிடியூட் ஆர்கனைசேஷன் முன்னாடியே ஒரு கொலை. சரி ஓகே, போயிடுவோம். அண்ட் போன எபிசோட் சான்ஸே இல்லையா, நம்ம பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எபிசோட் 10 ட்ரெவர் அண்ட் மைக்கேல் ரீயூனைட் பண்ணாங்க, அதுவும் சான்ஸே இல்லாமல் போச்சு. பார்ப்போம், கூடி சீக்கிரத்தில் ஃப்ராங்க்லின், ட்ரெவர், மைக்கேல் எல்லாமே சேர்ந்து ஹைஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங்கு. ஸோ நேத்திக்கு எபிசோட் பண்ணாததே அதுக்காக தான் காரணம். பேசிக்லி ஹைஸ்ட் ரொம்ப பெருசாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண முடில. பட் இன்னைக்கு மைக்கேல் மிஷினை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அந்த எபிசோட் வந்து பெருசாக இன்னொரு நாள் போடுறேன், ஹைஸ்ட் மிஷின் வந்து. ஸோ எனிவேஸ் நம்ம டேவ் இவன் தான் நம்மளுக்கு அண்டர்டேக்கராக மாட்டினான். பேசிக்லி நம்ம மூஞ்சியில் வேற பல்லான் அடிச்சிட்டாயா போன எபிசோடு. ஸோ பார்ப்போம் என்னையா, எல்லாரும் ஜாலியாக மீட்டிங் பண்ணுறீங்க, என்ன எதுக்கு வர சொன்னீங்க? பயங்கரமாக ப்ரொஃபஷனாக நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இங்கே. ஓகே, ஸோ ஓகே. ஸோ லைட்டாக ஒரு மீட்டிங் மாதிரி போட்டானுங்க. பேசிக்லி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் இல்லை, கொஞ்சம் மொக்க போட்டானுங்க. ஸோ பேசிட்டு நம்ம திரும்பி அடுத்த மிஷின் கெட் இன் டேவ்ஸ் காரு. நம்மள தான் ஓட்ட சொல்லுவான்னு தெரில, பட் பார்ப்போம். ப்ராபப்ளி அந்த போன மிஷின் நம்ம அண்டர்டேக்கர் ஆகி ஒருத்தனை வந்து ரீப்ளேஸ் பண்ணல. ஸோ அவனை வந்து எங்கேயோ பிடிச்சிட்டுருக்கானுங்க போல. ஸோ அவனை வந்து கொஞ்சம் டீல் பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் நல்ல மிஷின் தான், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஜிஜி பாய் போய் போயிடுவோம் காரில். இல்லையா நடந்துகிட்டே வர, சீக்கிரமாக கார் போனால் நல்லாயிருக்கும். இவன் வயசான கிழட்டு பையன் போல, டை அடிச்சிருக்கா முடிய, எங்கே தெரியணும்னு சொல்லிட்டு சொன்னால்தான் இவ்வளோ பொறுமையாக நடக்கிறான். சீக்கிரமாடா. ஓகே, இப்போதான் ஓடுறான். ஸோ கார் எடுப்போம். ரிப்புயா ரிப்பு, இன்னைக்கு சகுனமே சரியில்லை. ஸ்டார்டிங் எவ்வளோ சம்பவம் நடக்குது. ரைட்டு ஏறும். ஓகே, கோ டு த மீட்டிங் பாயிண்ட். ரைட்டு, ஸோ அங்கே போயிட்டு நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ எனிவேஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃப்ராங்க்லினுக்கும் ட்ரெவர் ரெண்டு பேருமே இந்த மிஷினில் ஜாயின் பண்ணுறாங்க போல். இந்த டே வந்து அவங்களையும் ப்ளக் பண்ணியிருக்கான். இப்படி தனியெல்லாம் நீ லாய்க்கு இல்லை இந்த மிஷின் முடிக்கிறதுக்கு, உனக்கு எக்ஸ்பர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் ஃப்ராங்க்லின் ஓகே, ட்ரெவரையும் கூப்பிட்ருக்கா பைபிளில். இங்கேயே நம்ம டபுள் கேம் விளாட்ருக்கோம் இந்த எஃப்ஐபி ஏஜென்ட் கிட்ட. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆல்ரெடி வெயிட் பண்ணிருக்கான் என் ட்ரைவர். காஸ்டியூம்லாம் மாற்றிருக்கான் என் பைபிளில். ஏதோ மேரியோவில் மேரியோ கார்ட் மாதிரி இருக்காயா? எனிவேஸ் எங்கள் ட்ரைவர் வந்துட்டான், ஃப்ராங்க்லின் வந்துட்டான், ஜிஜி மூணு பேர். யோ, இதுவும் நல்லா இருக்கியா? பேசிக்லி இந்த ஓஜிஸ் ஃபஸ்ட்டு மிஷின் எல்லாம் சேர்ந்து ஐஸ் பண்ணோம். ஃப்ராங்க்லின், ட்ரைவர், மைக்கேல் மூணு பேர் சேர்ந்து ஒரே இடத்துல போடு தகிடு தகிடு செம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மிஷின் எனிவேஸ் மூணு பேரும் ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்கயா, நல்ல விஷயமா தான் எதிர்பார்க்கணும். பாப்போம். நைஸ் டு மீட் யூ ஹோமி. பாவம் என் ஃப்ராங்க்லின், அவன் தான் என் பாவம், ஃப்ராங்க்லின் தான் என் பாவம். என்ன நடக்குதுன்னே தெரியாம சைடு கேப்ல இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு. பட் எனிவேஸ் மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ப்ரொஃபஷனல் மிஷின் போல, காஸ்டியூம்லாம் பலமாக இருக்குது. ஹெலிகாப்டர்லாம் ஓட்ட போகிறோம். டி ட்ரெவரு, ட்ரெவர் மிஷின் மட்டும் எங்கேயில் கொடுத்துறாதீங்க, எனக்கு ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாது ப்ளீஸ்ரா. சுத்த ரிப்பு, பிளேனே அன்னைக்கு இடக்கு முடக்கா ஓட்டணும். ஹோல்டட் ஆட்டிடியூட் WASG டு கிவ் டைரக்ஷனா? ஓகே, ஃப்ளைட் டு த ஏஜென்சி ஹெட் குவார்ட்டர்ஸ். ஐயோ, காரில் கூட்டிட்டு போன வச்சு சீக்வன்ஸை ஸ்கிப் பண்ணிடலாம். ஹெலிகாப்டரில் வந்து நான் போகிறேன். எத்தனை போகிற வயலில் எவ்வளோ சம்பவம் எனக்கு போகுதுன்னு தெரில. ஏன் டி டு ரொட்டேட்டா? ஓகே, மேலே கீழே ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேற எந்த தடைகளுமே இல்லைன்னா அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, கிட்ட தான் இருக்கு நினைக்கிறேன், கிட்ட தான் இருக்கு. போயிடலாம் இங்கே தான் இருக்கு. ஆனால் லேண்டிங் இல்லையா? மேலே போகணும், மேலே போகணுமா? ரைட்டு, அந்த ரூஃப்க்கு மேலே போனியா? சொல்லவே இல்லை. ஒன் செக், ஒன் செக், ஒன் செக். பரவாயில்ல,
இந்த மேக்ஸிமம் ஹைட்ல இருக்கிற பில்டிங் டே சொதப்பாதுரா, ரொம்ப டான்ஸ் ஆடுதே வண்டி, ரொம்ப டான்ஸ் ஆடுது. பட் இந்த ரூஃப் தான் நினைக்கிறேன். ஓகே, இதில் லேண்ட் ஆகிறதுக்குள்ளே ஒன் செக், மவுஸ் வச்சுலாம் கண்ட்ரோல் பண்ணும் போல. இந்த ரூஃப் தான் யானா, இந்த ரூஃப் தான் எப்படி கரெக்டாக லேண்ட் பண்ணிடுறா. ஓகே, ரொம்ப ஃபோன்லாம் ஓப்பன் பண்ணுறேன் என் சைடு கேப்பில், எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண தெரியாமல். ஓகே ஓகே, வந்துட்டு இருக்கேன். வெஸ்ட் சைடா இது? இங்கேயே இல்லையா? ஓகே, யோ லேண்டிங்கே இல்லையா? ஓகே ரைட்டு, நானா ரொம்ப நேரமா சொதப்பிட்டு இருந்தேன். ரைட்டு, இறங்கிடலாம். மைக்கேல் கேரக்டர் மாறிடுச்சியா? ஜிஜி. எஸ் டு ராப்பிள். ஓகே, கீழே அப்படியே வருவோம். ஜம்ப் பை பிரெஸிங் டு டிசன் ஃபாஸ்டர். ஓகே, ஓகே, எவ்வளோ தூரம் கீழே போகிறோன்னு தெரியலையே. ஆல்ரைட், ஓகேவா? சரி, யோ ஆனால் இந்த மிஷின் தாறுமாதிரி இருக்கியா? நம்ம ரெடியா இல்லையேன்னு தெரியலையே இந்த மிஷினுக்கு. சரி ஓகே, E2. ஓகே, இதான் ஏஜென்சிஸ் ஆஃபீஸா? ஓகே, கரெக்டாக வந்துட்டோம்யா. ஸோ இவனை தான் காப்பாற்ற வந்திருக்கோம், மிஸ்டர் கே. இவனுக்கா இவ்வளோ பில்டப்பு? சித்திரவதை பண்ணுறானுங்க போல அந்த ஐஏஏ ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து. ஸோ இவன் தான் நம்ம ஆள் பேசிக்லி. ரொம்ப நடிக்கிறான் என் பைபிள். இவனும் மிகப்பெரிய ஆக்டரா இருப்பான் போல. சினிமா எக்யூப்மெண்ட் பண்ணிட்டு இருந்தானா? பரவாயில்ல, உலகமாகா நடிப்படா சாமி. போடுக்கு வாங்கு வாங்குன்னு வாங்குறான். ஆனா சம்பவம் பண்றாங்க. ரைட்டு, நம்ம மைக்கில் அதுக்குள்ள போயிட்டு சம்பவம் பண்ணுவான் உள்ள நினைக்கிறேன். பாப்போம், இல்லைன்னா கையை உடச்சிருவானுங்க போல. இப்ப அடுத்து பட்டக்ஸ்ல அடிப்பானுங்க போல. சப்போ ஓகே ஓகே. ஸோ அதான் இங்கே தான் உள்ளே இருக்கான். ஸ்மாஷ் த்ரூ த விண்டோ. சூப்பர் ஹீரோ லேண்டிங்கியா பேசிக்கலி நம்ம மைக்கிளுக்கு. போடு, வேற லெவலியா. அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு, அவனுங்கே வந்து துப்பாக்கி வச்சிட்டோம். எல்லாருமே ஸ்விட்ச் டு ஃப்ராங்க்லினா? ஏன்டா ஸ்விட்ச் டு ஃப்ராங்க்லின்? ஓகே, ஐ மீன் இந்த இடத்துலேருந்து தப்பிச்சா நம்மளுக்கு எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல மைக்கில். ஸோ ஃப்ராங்க்லின் வந்து ஸ்விட்ச் பண்ண சொல்கிறாங்க, ஸ்விட்ச் பண்ணிடலாம். என்ன பண்ணுறான் அப்படின்னு, ஸ்னைப்பர் போடு. காச்சு, இவனை இவனை மாண்டியா போடுவோம். போடு, ஓகே போடு ஃப்ராங்க்லின் தக்லீஃப்யா. ஓகே ஓகே, அவள்தானா? அவள்தானா இருப்பா? வேற லெவல்யா, செம்ம டீம் இருக்கு. டிரைவர் என்ன பண்ணுறான்னு தெரியல. டிரைவர் வந்து ஹெலிகாப்டர் தான் இருக்கான் போல. ஏ, நிறைய பேர் வரானுங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே ஓகே, நம்ம மைக்கிலும் சுடுறான்யா. பரவாயில்ல, நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். ஓகே, இந்த கேரக்டர் இஸ் இன் ட்ரபிள். திரும்பி மைக்கிலுக்கா? வாட் த ஹெல். ஓகே, இங்கேருந்து வியூ கிடைக்கல போல. யோ, வேற லெவல் மிஷினியா, செம்ம இன்டென்ஸாக இருக்கு. ஜிடிஏ போடு, விளையாடுறதுக்கே நல்லா இருக்கியா? விளையாடிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த மிஷின்லாம் சான்ஸே இல்லை. வெற்றிகரமாக ஒரு சம்பவம் பண்ணியிருக்கோம். வேற லெவல் ரெஸ்கியூ ஆப்ரேஷன். ஓகே, திரும்பி டிரைவர் வந்து திரும்பி ஸ்னைப்பரா? ஓகே, யோ இனியா ஹைஸ்ட் மாதிரி போடு. பக்கா ஏமு, ஒரு போட்ல இத்தனை பேர் இருக்கானுங்களா? ஓகே, ஹெலிகாப்டர் பைலட்டை சுட்டா போதும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சுட்டதாவில்ல, பைலட்டை மட்டும் கரெக்டாக ஏம் பண்ணி சொல்லுங்க. ஆனால் ரொம்ப கிட்ட வரட்டும், ரொம்ப ஸ்பீடாக போகிறானுங்க. எங்கே நம்மால், எங்கே நம்மால் ஹெலிகாப்டர் இதுவானா? இதான் நம்மால் ஹெலிகாப்டரு, துரத்திட்டே போகிறானுங்க. ஓகே, ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன். ஐயோ, ஓகே இரு இரு இரு, நம்ம திரும்பி டிரைவருக்கு போவோம். டிரைவர் ஓகே, ஹெலிகாப்டர் எடுத்துட்டோம். மைக்கில் எடுப்போமா? மைக்கில் எடுத்து ஷூட் பண்ண பார்ப்போம். ஓகே, இங்கேருந்து அவன் ஷூட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் மைக்கில். ஜிஜியா, ஆய் கமானியா, போடு போடு, தகிடு தகிடு, வேற லெவல்யா. சாவுங்கடா நாய்ங்களா, இதுக்கு தான் வேற லெவல் மிஷினியா, சாவுடா. ஓகே, அவனுக்கு ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சுருக்கானுங்க. நம்மகிட்ட மிஷின் கிட்ட வச்சு. ஓகே, டிரைவர் காலி நினைக்கிறேன். இவனையும் டிரைவர் காலி பண்ணிடுவான். சூப்பர் சூப்பர்யா, வேறல ஒரு ரெண்டு ரெண்டு. இவன் ஒருத்தன் இன்னும் காலி ஆகலையா? சாவுடா நாய, சாவடா.
முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சியா? ஜிஜி ஷோபா வேற லெவலியா. இப்போ வந்து நம்ம டிரைவருக்கு மாத்திடுவோம். சூப்பரியா பா, முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். ஜிஜியா ஜிஜி. பை தி வே, உள்ள அந்த மிஸ்டர் கே கதறிட்டு இருக்கான் போல, அவனுக்கே நடக்கும் தெரியாது. ஓகே, ஏன் உன காப்பாத்திட்டு வந்திருக்கோம், ஏன் சந்தோஷப்படு. ஓகேவா, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை காப்பாத்திட்டு வந்திருக்கோம். நிம்மதியா அமைதியா வாடா. வேற லெவல் மிஷின், யா வேற லெவல் மிஷின். ஓகே பரவாயில்ல, தேங்க்யூ சொல்றேன். இப்போ லேண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டா பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ பெரிய மிஷினே பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் லேண்டிங்லாம் சப்ப மாட்டேது. யோ யோ யோ, தெரியாம வாய் விட்டு, தெரியாம மேல விட்டு. நான் கொஞ்சம் வீக் தான், வீக் தான், ரொம்ப வீக் தான், பட் பரவாயில்ல. ஓகே லேண்ட் பண்ணிட்டோம். யோ யோ, ஓகே அப்பா, சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிச்சு, அது போதையா? ஒரு செகண்ட் பயம் ஊத்திட்டானுங்கயா. யூ சேவ்ட் மீ ஜிஜி. அங்க இருந்து தப்பிச்சு இங்க மாட்டிக்கிட்டாயா? பரவாயில்ல, எனிவே சக்சஸ்ஃபுல் மிஷின் சொதப்பாம முடிச்சிட்டயா. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இந்த மிஷின்ல, எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த ட்ரெவர் பிராங்க்லின் மைக்கேல் காம்பினேஷனே வேற லெவலியா. கூட்டு சேர்ந்தாலே ஒரு சம்பவம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். சான்ஸ் இல்ல, சான்ஸ் எல்லாருக்கும் இந்த மிஷின் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பாக்குறதுக்கும் நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல. சோ மறக்காம ஸ்டே டியூன்ட் யா. New set of problems. ஆமா, நிறைய பிரச்சனை வரும். They stay the same. Yep, I guess. All right, Trevor, I'll see you later. சோ அப்புறம் பார்க்கலாம்டா, அப்புறம் பார்க்கலாம். அடுத்த ஹெய்ஸ்ட்ல பார்க்கலாம். மூணு பேர் சேர்ந்து ஒரு அபிஷியல் ஹெய்ஸ்ட் பண்ண போறோம். சோ அது அடுத்த எபிசோட்ல வந்து மீட் பண்ணுவோம் நம்ம. GG பை தி வே. இங்கயா பைபிள்ல பிராங்க்லின் வந்து அப்படியே அந்த சைடு இருந்தான் போல, அந்த டவர்ல இருந்தான். சோ அவன் வந்து அப்புறமா மீட் பண்ணலாம். ஓகே, எனிவேஸ் மிஷின் பாஸ்டுன்னு சொல்லுங்கடா. மிஷின் இன்னும் முடியலையா? எந்த ஒரு சீக்வன்ஸுமே இல்லை. ஓகே, ஆட்டோ சேவ் கொடுத்துட்டாங்கயா ஃபைனலி. பா, த்ரீஸ் கம்பெனி, மூணு பேர் ஃபர்ஸ்ட் மிஷின் சேர்ந்து பண்ணியிருக்கோம். சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லையா? மிஷின் பாஸ்டு, சூப்பர் அப்பு. ஓயே, சான்ஸே இல்லை. ஸோ இத்துடன் எனக்கு தெரிஞ்ச இந்த மிஷினை அப்படியே இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம் பக்காவாக மூணு பேரோட. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ண பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இது ரேஸ் டபுள் சேனல். உங்கள் முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். ஸ்ட்ரீமை வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம்யா. செம்ம இன்டென்ஸாக இருக்குது, செம்ம இன்டென்ஸாக இருக்கியா. பீஸ்.